மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இந்த வாரம் முழுக்க நம்ம அன்பே வா சீரியல்ல என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்தது, வாசுகி நினைச்ச மாதிரியே பெஸ்ட் கப்பல் அவார்ட் வாங்குறதுக்காக தீபக்கும் பூமிக்காவும் ஒன்னா போனாங்களா, அந்த ஃபங்க்ஷன் நடந்ததா, இத பத்தி எல்லாம் பாக்கலாம். தன்னோட அப்பா அம்மா ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அப்படிங்கறதுக்காக அவங்களுக்காக பாத்து பாத்து டிரெஸ் சூஸ் பண்ணி வைக்கிறாரு பப்பு. அந்த நேரம்னு பார்த்து அங்க வந்த ஜெனி, இந்த தடவை தான் உங்க அப்பாவும் அம்மாவும் போறாங்க, நெக்ஸ்ட் டைம் நானும் வருணும் தான் பெஸ்ட் கப்பிள் அவார்ட் வாங்க போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன் அப்படிங்கறத பூமிகா எப்படி சொல்றது அப்படின்னு தயங்கி தயங்கி நிக்கிறாங்க. பூமிகா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு வருணும் ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்காரு. நான் போடுற டிரெஸ் நீங்க தான் செலக்ட் பண்ணணும், நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? உங்களுக்கு மார்னிங் காஃபி கட்டு. இது முதல்ல சொல்லிருக்கலாம்ல, நானே செலக்ட் பண்ணிருப்பேன். குடு. என்ன சித்தப்பு, ஒரு காஃபிக்கே இப்படி விழுத்தியே? உனக்கு பேஸ்மெண்ட் தான் வீக்கா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா பில்டிங்கும் வீக்கா இருக்கே. டேய் பப்பு, பில்டிங் பேஸ்மெண்டோட மார்னிங் காஃபி தான்டா முக்கியம். ஒரு நிமிஷம். அடுத்துதான் எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. எப்படியாவது பெஸ்ட் கப்பல் அப்படிங்கிற அவார்டை தீபக் சார் கூட சேர்ந்து வாங்கக்கூடாது அப்படிங்கறதுல பூமிகா தெளிவா இருக்காங்க. வேற வழி இல்லாம ஒரு கட்டத்துல தனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி மயக்கமாகற மாதிரி டிராமா பண்ணி ஜெனியையும் தீபக்கையும் பப்புவோட அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாம் விதியோட விளையாட்டு. மயக்கமடைய செய்யறாங்க. அந்த நேரம் பார்த்து வாசுகியும் மாதவனும் வர, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக நீ போட்ட பிளான் எங்களுக்கு தெரியும், அதனாலதான் வருணுக்கு இப்படி ஒரு மயக்க ஊசிய போட்டோம் அப்படின்னு சொல்லி, நீ எங்க கூட வரலனா வருணோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு பூமிகாவை பிளாக்மெயில் பண்ணி வாசுகியும் மாதவனும் அவங்க கூட பூமிகாவை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் தீபக்கும் ஜெனியும் போய் இறங்க, அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கவங்க எல்லாருமே உங்களையும் உங்க மிஸ்ஸஸ் வெண்ணிலாவையும் தான் நாங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அவங்க இல்லனா இந்த ஷோ கொஞ்சம் டல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் கடைசி நேரத்துல அவங்களால வர முடியல அப்படின்னு சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றாரு தீபக். அம்மாக்கு பதிலா இங்க வந்திருக்காங்க. பாட்டுக்கு போன உடனே வருண் கூட வீடியோ கால்ல பார்த்து பேசிட்டு மன்னிப்பும் கேட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போக ரெடி ஆகுறாங்க பூமி. இன்னொரு பக்கம் இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு டாக்டர் அசந்த நேரம்னு பார்த்து வருண் தப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. வாசுகி தீபக்கு கால் பண்ணி வெண்ணிலா இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அவங்க இல்லாம நீங்க ஃபங்க்ஷனுக்கு போகவே கூடாது அப்படின்னு எங்க கூட கிளம்பி வந்துட்டாங்க, இப்ப வாசல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்த நியூஸ் கேட்டதுமே தீபக் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் பூமிகாவை எப்படியாவது காப்பாத்தணும், இந்த ஊர் உலகத்துக்கு தீபக்கோட மனைவி தான் பூமிகா அப்படிங்கறது தெரியக்கூடாது அப்படிங்கறதுனால வருண் ரொம்பவே போராடி வீட்டுல இருந்து தப்பிச்சு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு கார்ல வராரு. தீபக்கோட பக்கத்துல ஸ்டேஜ் ஏத்தி உட்கார வைக்கிறாங்க பூமிகாவை. எப்படியாவது வந்து என்ன காப்பாத்துங்க வருண், கடவுளே என்ன காப்பாத்துறதுக்கு வருணுக்கு தெம்பு கொடு. பாத்தியா இவ்வளவு கிராண்டா ஃபங்க்ஷன் நடக்குது, உலகமே உன தீபக் கொண்டாட்டின்னு சொல்ல போகுது, அது டிவி மீடியால எல்லாம் வரும், அது தாண்டி எனக்கு வேணும்.
நடக்க போற இந்த ஃபங்க்ஷனை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருண் தடுமாறின நிலைமையிலயும் கார் ஓட்டிட்டு வர ஒரு கட்டத்துல கார்லயே மயக்கம் அடைகிறாரு. வேற வழி இல்லாம ஃபங்க்ஷன் நடக்க போற அந்த ஹால்ல பாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு வதந்திய கிளப்ப எல்லாருமே அந்த ஹாலை விட்டு வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. பூமிகா கிட்ட வருண் சொல்றாரு இது எல்லாமே தன்னோட பிளான் தான் சொல்லி. பூமிகா வருணை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி தன்னோட கண்ண முன்னாடியே வாசுகியோட ஆட்கள் தப்பான இன்ஜெக்ஷனை வருணுக்கு போட்டது, வருண் மயக்கமானது, அந்த மயக்கமான சூழ்நிலையிலயும் காரோட்டி வந்து தன்னை காப்பாத்துனது, இப்படி எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. கூடிய சீக்கிரமுமே பப்புவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கணும், தீபக்கையும் நம்ம ரொம்ப ஏமாத்த கூடாது அப்படின்னு வருண் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வாசுகி நாம நினைச்சது நடக்கவே இல்லையே அப்படின்னு மாதவன் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறம் உங்களை நம்பி எல்லாமே வேஸ்ட்டு, நானே தான் பாக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வருணும் பூமிகாவும் வந்துடுறாங்க. அது எப்படி உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா சொந்த தம்பியவே கொல்ல ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு எப்படி வருணுக்கு ஊசி போட்டாங்களோ அதே மாதிரி பூமிகா வாசுகிக்கு ஊசி போட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ ஐயோ வலிக்குதே, ஏய் என்னடி போட்ட சொல்லு. நேத்து நீ என் புருஷனுக்கு என்ன இன்ஜெக்ஷன் போட்டியோ அதே இன்ஜெக்ஷன் தான் நான் உனக்கு போட்டிருக்கேன். ஏய் நாங்க போட்டதா? ஐயோ என்னங்க என்னங்க, எனக்கு விஷ ஊசி போட்டுட்டாங்க. ஐயோ ஐயோ என்ன காப்பாத்துங்க. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. ஐயோ என்னங்க வாசுகி, என்னங்க என்னால முடியல. வாசுகி என்ன பண்ணது? ஐயோ ஐயோ என்னங்க வாசுகி, என்ன காப்பாத்துங்க, ஹாஸ்பிடல் போலாம். என்னால முடியல. ஐயோ ஐயோ என்னாச்சு? ஐயோ எனக்கு மயக்கம் வருது. மயக்கம் போட்டு ஐயோ. ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாத, இது ரொம்ப நார்மலான விட்டமின் ஊசி தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் வாசுகிக்கு போன உயிர் திரும்ப வந்தது. இதுக்கப்புறமும் தொடர்ந்து எங்களுக்கு டார்ச்சர் கொடுத்த அப்படின்னா கண்டிப்பா ஒரிஜினல் ஊசி தான் அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புறாங்க பூமிகா. அடுத்ததா பப்புவுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. பப்புவுக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமா பப்புவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிட்டா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் அப்படின்னு வருணும் பூமிகாவும் பேசிட்டு இருக்காங்க. ஜெனிய நாம ஒரு பொருட்டாவே எடுத்துக்க வேணாம், அவ என்ன நினைச்சாலும் அதை பத்தி நமக்கு கவலையே இல்ல. பப்பு கிட்ட பக்குவமா நாம பேசி புரிய வைக்கணும். ஹாஸ்பிட்டல்ல பப்புவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்த உடனே பப்பு வருண் கிட்ட வழக்கம் போல சண்டை போட ஆரம்பிக்க தீபக் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. எல்லாம் வெண்ணிலா நீங்க குடுக்கற செல்லம் அப்படின்னு பப்புவை ரொம்பவே ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு தீபக். அதை பாத்துட்டு இருந்த பூமிகாவுக்கும் வருணுக்கும் ஒண்ணுமே புரியல. வருணை கூப்பிட்டு தனியா பேசும்போதுதான் அந்த கோபத்துக்கான காரணம் தெரியுது. தன்னோட பையனை நினைச்சு ஃபீல் பண்றாரு. எதுக்குடான்னு பார்த்தா நான் ஒரு டாக்டரா இந்த பதில எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனா ஒரு அப்பாவா என்னால இதை ஏத்துக்கவே முடியல. என் பையனோட கண்டிஷன் ரொம்பவே டேஞ்சரா இருக்கு, அவனுக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அவன் அவனோட நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தீபக் பேசுறத கேட்டு வருண் ஒரு நிமிஷம் ஆடி போறாரு. வருணும் தீபக்கும் பேசிட்டு இருக்கிறத கதவோரம் நின்னு பூமிகாவும் கேட்டுட்டு இருக்காங்க. பப்புவுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சே அப்படின்னு வருண் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. தீபக்கு ஆறுதல் சொல்றாரு. கூடிய சீக்கிரமே ஆபரேஷனுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு அவரால் முடிஞ்ச பெஸ்ட கொடுக்கறாரு. நான் நிஜமா தான் சொல்றேன், பப்புக்கு நம்ம ஹார்ட் இம்ப்ளான்டேஷன் பண்ணலாம். போவோம் சென்னையில பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் போய் பாப்போம். பப்பு நிச்சயம் காப்பாத்தலாம். பப்புக்கு ஒண்ணு ஆகாது ப்ரோ, நம்பிக்கை வைங்க ப்ளீஸ். தேங்க் யூ ப்ரோ. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் பூமிகாவுக்கும் வருணுக்கும் இதே நினைப்பு தான். பப்புவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு நாம ஒரு வழிக்கு வரலான்னு பார்த்தா பிரச்சனை கைமீறி போகுதே அப்படின்னு வருணும் பூமிகாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பப்புவோட ஆபரேஷனுக்காக ஒரு பெரிய அமௌண்ட் வருண் அவரோட ஃபவுண்டேஷன்ல இருந்து கேட்க, இதுல முக்கியமான இடத்துல வாசுகியும் இருக்காங்க, அவங்கள மீறி ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கறது கஷ்டம், நீங்க வேணா 10 லட்சம் வாங்குங்க அப்படின்னு அந்த சேரிட்டில இருக்கவங்க கேட்க, சொந்த காசை எடுக்க முடியாத சூழ்நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு வருண். மாமாவே தர சம்மதிச்சாலும்
அத்தையும் வாசுகி அண்ணியும் எப்படியாச்சும் பிரெயின் வாஷ் பண்ணி அவரை தடுத்துருவாங்க. ஏதாவது பண்ணணும் பூமி, தீபக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். இதை பத்தி யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையே வலிக்குது. இருங்க நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இந்த நியூஸ் வாசுகிக்கு தெரிய வருது. அதை கேட்ட உடனே வாசுகி வருணுக்கு கால் பண்ணி, மேனேஜருக்கு கால் பண்ணி உன்னோட ஷேர் ஏதோ வேணும்னு கேட்டியாமே, எதுக்காக என்ன ஏதுன்னு விசாரிச்சு வருணை உடனே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த வருண் பூமி கிட்ட சொல்லும் போது, நமக்கு பப்போட ஆபரேஷனுக்கு எப்படியும் பணம் தேவைப்படுது, அது எந்த வழியில வந்தா என்ன, நம்ம போய் தான் பாப்போமே அப்படின்னு பூமிக்காவும் வருணும் சேர்ந்து வாசுகிய மீட் பண்ண வராங்க. எங்க போனாலும் பூமி கூட தான் சுத்திட்டு இருப்பியா அப்படின்னு வாசுகி கேட்க, உன்னை பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கல, எதுக்காக கூப்பிட்டியோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, என்ன பார்க்க உனக்கு பிடிக்குமா அப்படின்னு வருணோட அம்மா கேள்வி கேட்டுட்டு மாடியில இருந்து கீழே இறங்கி வராங்க. அம்மா வந்ததை ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு வருண் சொல்ல, பூமிக்காவோட நீ வரேன்னு சொல்லி எங்க கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு வாசுகி கேக்க, அங்கேயே பிரச்சனை ஆரம்பிக்குது. உன்னை வேண்டான்னு ஒருத்தி தூக்கி போட்டுட்டு வந்தா, அவ பின்னாடி நீ இப்படி லோ லோன்னு அலையிற. அவளா போகல, நீங்க போக வச்சீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, அத நான் செஞ்ச பாவம், இப்ப நான் செய்யறது பிராயச்சித்தம். இத பாருப்பா, உன் வாழ்க்கைய இவ பின்னாடி தொலைச்சிடாத. இப்ப நீ வீட்டுக்கு வரப்போறியா இல்லையா? இல்லம்மா, இங்க சில கடமைகள் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் வருவேன். பப்போட ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்கறேன், அதுக்கு பதிலா நீ பூமிக்காவ டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்வதி சொன்னதை கேட்டு பயங்கரமான ஷாக்கு வருணுக்கு. ஆனா வருண் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா, இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன், அப்படிப்பட்ட பணம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் பூமி பப்போட கண்டிஷன் நினைச்சு பார்த்து இந்த டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிறாங்க. கடைசியில அந்த டிவோர்ஸ் பேப்பரை வருண் நாலா மூணா கிழிச்சு போட்டுட்டு, உங்களை விட எனக்கு பூமி தான் முக்கியம், இந்த ஆபரேஷனை எப்படி சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பூமியோட கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறாரு. பூமியோட மனசுல இந்த இன்சிடென்ட் ஆழமா பதியுது. இதே அம்மா அக்கா முன்னாடிதான் என்னை ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு அவங்க பின்னாடி போனீங்க, என் மனசு கிடந்து துடிச்சுது. ஆனா இன்னைக்கு அதே அம்மா அக்கா முன்னால என்ன உரிமையா கை பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க மாறிட்டீங்க வருண், உத்தம புருஷன் ஆயிட்டீங்க. எனக்கு இது போதும் வருண், இது போதும், என் மனசு குளிர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சு, பப்புவோட ஆபரேஷனுக்காக அமௌண்ட் எங்க வாங்கினாங்க வருண், பப்புவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சதா, இத பத்தி எல்லாம் வரக்கூடிய எபிசோட் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கதைக்கேளு கதைக்கேளு ஷோ கேட்க மறக்காதீங்க. இதே மாதிரி நம்ம சீரியல்ஸோட அப்டேட்டட் நியூஸ்க்காக மறக்காம நம்ம சரிகமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.